இதுவரைக்கும் இந்த எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சேவ் கலர் பட்டன் அமுக்கி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் புத்தம்போது ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம் அன்றாட வாழ்வில் நட்சத்திரங்கள் மற்றும் திதிகள் முக்கிய பங்குகள் வகிக்கின்றன. சில மாதங்களில் வரும் திதிகளுக்கு தனி சிறப்புண்டு. அந்த வகையில் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதி அட்சய திருதியை என்று போற்றப்படுகிறது. அட்சயம் என்றால் வளர்வது குறையாதது என்று பொருள். அன்றைய தினத்தில் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும், நல்ல பலனை தரும். இந்த நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் மக்கள் இந்த நாளில் தங்கத்தை வாங்க அதிக அளவில் விரும்புகிறார்கள். இன்றைய நாளில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாதவர்கள் உபயோகமான பொருளை வாங்கி பயனடையலாம். சரி நண்பர்களே, இப்போது அக்ஷய திருதியை நாளன்று என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் என்பது பற்றி பார்ப்போம். அக்ஷய திருதியை அன்று குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுத்தால் அவர்களது கல்வி செல்வம் பெருகும். அக்ஷய திருதியை அன்று புனித நதிகளில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் பறந்து போகும். பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் முக்கூடல் எனப்படும் மூன்று புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் இடம் உள்ளது. அக்ஷய திருதியை அன்று அங்கு சென்று நீராடினால் நல்ல பலன் கிடைக்கும். அக்ஷய திருதியை நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை தரும். அன்னை ஆதிபராசக்தி இந்த நன்னாளில் ஈசனுக்கு அன்னதானம் அளித்தாள் என்பார். எனவே இந்நாளில் அன்னதானம் செய்தால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் நமக்கு கிடைக்கும். ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தான தர்ம உதவிகள் பல பிறவிகளுக்கு நமக்கு புண்ணிய பலனை தரும். இந்நாளில் புத்தாடைகள் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும். கற்பூரம் தானம் செய்தால் நமக்கு சக்கரவர்த்தியாகும் பிறப்பு கிடைக்கும். பாக்கு, வாசனை திரவியங்கள், பழங்கள் ஆகியவற்றை தானம் செய்தால் நமக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த நன்னாளில் தானியங்களை தானம் செய்தால் நாம் அகால மரணத்திலிருந்து தப்பிக்கலாம். மோர், பானகம், குடிநீர் ஆகியவற்றை தானம் செய்தால் நம்முடைய முற்பிறவி பாவம் தீர்ந்து நம் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நன்னாளில் நம் சக்திக்கு ஏற்ப தானம் செய்தால் நாம் நரகத்தின் கொடுமைக்கு ஆளாகாமல் தப்பிக்கலாம். நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நம் குடும்பத்தின் வறுமை நீங்கும். இந்த நாளில் வெள்ளி வாங்கினால் சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை ஆகியவை தீரும். இந்த நன்னாளில் தங்கம் வாங்கினால் நம் குடும்பத்தில் தீரா கடன் சுமை மற்றும் ஏழ்மை நிலை மாறும். நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்.